ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் அன்மேஜஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் கேட்டிருக்காரு. சின்ன பையன் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல்லேருந்து அவர் கேட்டிருக்காரு, ப்ரோ நான் மியூச்சுவல் ஃபண்டில் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். குறிப்பிட்ட நாட்களில் அது 1200 அதிகமாக உயர்ந்திருக்கு. பிறகு வருகின்ற குறிப்பிட்ட அளவு பர்சன்டேஜ் 1000 ரூபாய்க்கு வருமா 1500 ரூபாய்க்கு வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக வந்து இதே கேள்வி நிறையா வந்துக்கிட்டே இருக்குது, அதனால தான் நான் வந்து இமீடியட்டாக வீடியோ பண்ணேன். இப்போ தான் அவர் கேட்டிருக்கார் கமெண்டு. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வந்து டேஷ்போர்டில் நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து இதை சொல்கிறேன், இந்த டிஎஸ்பி ஃப்ளெக்ஸி கேப் நம்ம வந்து 2000 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரைட் சைடில் பார்க்கலாம், நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 2000 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபண்டு வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த ஃபண்டை வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம இதை வந்து என்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து இதை வந்து 7 ஜூன் 2021 நம்ம வாங்கியிருக்கோம். அதை வாங்கின அன்னைக்கு நமக்கு வந்து இந்த யூனிட்ஸ் அப்படின்னு போட்டு ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா, 31.3. இது வந்து எப்படின்னா, ஒரு தங்கத்தை நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா, வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா, வந்து உங்களுக்கு எப்படி அவங்க கொடுக்குறாங்க, கிராம் கணக்கில் கொடுக்குறாங்க. அந்த கிராமோட விலை வந்து அந்த பவுன் ஏறுறப்பையும் இறங்குறப்பையும் வந்து ஏறுது இறங்குதா அதே கணக்கு தான். நீங்கள் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்து 1000 ரூபாய் காசாக வச்சுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு யூனிட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த யூனிட்ஸ் வந்து இந்த ஃபண்டு வந்து ஏறுறப்ப ஏறும் இறங்குறப்ப இறங்கும். ஸோ நீங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு வருமா அப்படின்னு கேட்குறீங்க, 1000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின யூனிட்ஸோட பங்கு ஏறும். ஸோ அது அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு 1200 ரூபாய் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதனால தான் அவங்க எப்படி காட்டுவாங்கன்னா ரிட்டர்னு சொல்லி காட்டுவாங்க. இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், நான் 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், இப்போ 56 ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ 2056 ரூபா நீங்கள் காமிக்கிறாங்க. ஏன் காமிக்கிறாங்கன்னா, அந்த யூனிட்ஸோட விலை வந்து 56 ரூபா வந்து இப்போ உயர்ந்திருக்கு. ஸோ அதனால தான் அப்படி காமிக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1000 ரூபாய்க்கான் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நீங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கினப்போ எவ்வளோ யூனிட்ஸ் இருந்தோ அதுதான் ஏறும். ஸோ உங்களுக்கு இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். பை.